அன்பான குழந்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். சென்ற பாடப்பகுதியில் கொடுத்த பயிற்சிகள் அனைத்தையும் செய்திருப்பீர்கள். இந்த பாடப்பகுதியில் முதல்ல உங்களுக்கு ஒரு கதை புத்தகத்தை அறிமுகப்படுத்தப் போகிறேன். உங்களில் ஒரு சிலர் கேள்விப்பட்டிருப்பீர்கள், விக்கிரமாதித்தனும் வேதாளமும் என்ற கதை. அதாவது வேதாளம் விக்கிரமாதித்தன் என்ற அரசனுக்கு கதைகள் கூறி அந்த கதைகள் மூலமாக புதிர் போடுவார். அந்த புதிருக்கு விக்கிரமாதித்தன் சரியான பதிலை கூற வேண்டும். இது போன்ற கதை புத்தகங்களை தொடர்ந்து நீங்கள் வாசிக்க வேண்டும். இதோ இந்த கதை புத்தகத்தினுடைய சிறு விளக்கத்தை கவனியுங்கள். பிரியா பாலு, மணி வாசன், ராதிகா கிருஷ்ணன், பட்டத்தி மைந்தன் போன்ற எழுத்தாளர்கள் எழுதிய விக்கிரமாதித்தன் கதைகள் என்ற இந்த புத்தகம் அனைத்து புத்தக கடைகளிலும் வாங்க கிடைக்கும். எனவே அனைவரும் இந்த புத்தகத்தை வாங்கி உங்களுக்கு விருப்பப்பட்ட நேரங்களில் படித்து மகிழலாம். குழந்தைகளே, முன்னொரு காலத்தில் விக்கிரமாதித்தன் வேதாளத்தை பிடிப்பதற்காக காட்டிற்கு சென்றார். அதாவது விக்கிரமாதித்தன் கதை தொடங்குவது இவ்வாறல்ல. அந்த புத்தகத்தை எடுத்து வாசித்தால் உங்களுக்கு அதனுடைய சரியான கதையின் தொடக்கம் புரியும். இப்பொழுது உங்களின் நினைவுக்காக, அதாவது நீங்கள் இந்த கதைக்கு ஒரு அறிமுகம் என்ற முறையில் நான் ஒரு கதையை இங்கு சொல்ல போகிறேன். இந்த சின்ன கதையை கேட்டுக்கோங்க. இது போன்ற எண்ணற்ற கதைகள் விக்கிரமாதித்தன் கதை புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன. இப்பொழுது நான் சொல்லக்கூடிய கதையை கவனமாக கேளுங்கள். அமர்நாத் என்ற ஒரு அரசனுக்கு ஜெயக்குமார் என்ற ஒரு அமைச்சர் இருந்தார். இவர்கள் மிகவும் நண்பர்களாகவும் இருந்தார்கள். அமர்நாத் என்ற அரசர் தானசீலம் மிக்கவர். ஏழை எளியவர்களுக்கு மட்டுமில்லாமல் தன்னிடம் பொருள் கேட்டு வரக்கூடிய அனைவருக்கும் தான தர்மங்களை செய்து கொண்டே இருப்பார். இதை கண்ட ஜெயக்குமார் என்ற அந்த அமைச்சர் மிகவும் வருத்தம் கொண்டார். அரசர் இவ்வாறு தன்னுடைய எல்லாவற்றையும் தானம் செய்து கொண்டே இருந்தால் நம் நாடு வறிய நிலைக்கு சென்று விடுமே, மிகவும் கஷ்டமாகிவிடுமே, நாட்டில் மக்கள் அனைவரும் நமது அரசனை ஏமாற்றுவது போல் எனக்கு தோன்றுகிறதே என்றெல்லாம் நினைத்து தினமும் வருத்தப்பட்டு கொண்டே இருந்தார். இவ்வாறு இருக்கையில் ஒரு நாள் அவர் தன்னுடைய வீட்டிலிருந்து இறங்கி யோசனை செய்து கொண்டே, அரசனுடைய இந்த செயலை சிந்தித்து கொண்டே கடற்கரை பக்கமாக நடந்து சென்றார். அப்பொழுது திடீரென்று கடனின் உள்ளே இருந்து ஒரு நிலப்பகுதி எழும்பி வந்தது. அந்த நிலப்பகுதியை கண்டதும், என்ன இது, ஒரு நிலப்பகுதி கடலிலிருந்து எழுந்து வருகிறதே என்று ஜெயக்குமார் ஆச்சரியத்தோடு அங்கே நின்று பார்த்தார். அந்த நிலப்பகுதி எழுந்து வந்ததும் அதில் நிறைய தங்க நாணயங்கள், இரத்தினங்கள், முத்துகள், பவழங்கள் போன்றவை குவியலாக வைக்கப்பட்டிருந்தன. அது மட்டுமில்லாமல் அழகான மரத்தில் தங்க நிறத்திலுள்ள கனிகள் தொங்கிக் கொண்டிருந்தன. அந்த இடத்தில் ஒரு அழகிய இளம்பெண் தோன்றினாள். ஐயா, நான் ஒரு நாகக்கன்னிகை. நான் மிகச்சிறந்த ஒரு அரசனை சந்திக்க விரும்புகிறேன். எனவே எனக்கு ஒரு மிக சிறந்த அரசனை நீங்கள்
காண்பிப்பீர்களா என்று கேட்டாள். உடனே ஜெயக்குமார் அதற்கு, எங்களுடைய அரசன் அமர்நாத் தான் என்னை பொறுத்தவரையில் மிகவும் சிறந்த அரசர். எனவே நாளையே அவரிடம் வந்து உங்களை சந்திக்கச் சொல்கிறேன் என்று கூறி போக துணிந்தார். உடனே அந்த இளம்பெண் கூறினாள், ஐயா வாருங்கள், உங்களுக்கு தேவையான செல்வங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் இவை அனைத்துமே மற்றவர்களுக்கு பயன்படுத்தும்படியாகத்தான் நீங்கள் எடுக்க வேண்டும். உங்கள் சொந்த தேவைக்காக எதுவுமே பயன்படுத்தக்கூடாது என்று கூறினாள். இதை கேட்ட ஜெயக்குமார் அங்கிருந்து நிறைய பொருள்களை அள்ளி எடுத்து அரண்மனையை நோக்கி சென்றார். அரண்மனைக்கு சென்று அரசனை சந்தித்து அன்று இரவு நடந்த எல்லா விஷயங்களையும் கூறினார். உடனே அரசன் அன்றிரவே அந்த கடற்கரைக்கு சென்றார். அதேபோல் முந்தைய நாள் தோன்றியது போலவே ஒரு தீவு கடலிலிருந்து எழும்பியது. அதேபோல் ஒரு இளம் கன்னிகை தோன்றினாள். அரசனை சந்தித்து, வணக்கம் ஐயா, நேற்று ஜெயக்குமார் என்பவரை சந்தித்தேன். அவரிடம் ஒரு சிறந்த அரசனை காண வேண்டும் என்று கூறியிருந்தேன் என்று சொன்னான். உடனே அதற்கு அரசர், நான் இந்த நாட்டை ஆளும் அரசன், ஆனால் சிறந்தவனா இல்லையா என்பது எனக்கு தெரியாது என்று கூறினார். உடனே அந்த நாகக்கன்னிகை என்ன கூறினாள் தெரியுமா? அரசே, என்னுடைய தந்தையை ஒரு பூதம் சிறை வைத்துள்ளது. ஒரு நாட்டை அந்த பூதத்திற்கு தானமாக கொடுத்தால் மட்டுமே என் தந்தையை அந்த பூதம் விடுவிக்கும் என்று எனக்கு கட்டளை விடுத்துள்ளது. அதன் மூலமாக ஒரு அரசரை சந்திக்கும் ஆவலில்தான் நான் தினமும் மேலே வந்து போகிறேன். நான் ஒரு நாகக்கன்னிகை என்று சொன்ன மாத்திரத்திலேயே அரசன் அமர்நாத், கன்னிகையே, என்னுடைய நாட்டை நீ முழுவதுமாக எடுத்துக்கொள், அதன் பிறகு உன் தந்தையை விடுதலை செய் என்று தயக்கமின்றி கூறினார். உடனே அந்த கன்னிகை, ஐயா, இது போன்ற ஒரு அரசனைத்தான் நான் தேடிக்கொண்டிருந்தேன். உலகிலேயே மிகவும் சிறந்த அரசனை நீ திருமணம் செய்ய வேண்டும் என்று என் தந்தையார் எனக்கு கட்டளை விடுத்தார். எனவே தான் நான் இவ்வாறு கூறினேன். நீங்கள்தான் எனக்கு கணவராக தகுதியுள்ளவர். எனவே என்னை மணந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அமர்நாத் நாகக்கன்னிகையை மணந்து கொண்டு கடலுக்கடியில் சென்று விட்டார். இச்சமயம் அரண்மனையில் அந்த அமைச்சர் அரசன் வருவார் என்று காத்து கொண்டிருந்தார். அரசன் வராத காரணத்தால் தன்னைத்தானே மாய்த்து கொண்டார். இதுதான் வேதாளம் விக்ரமாதித்தனுக்கு கூறிய கதை. இந்த கதையில் கடைசியாக ஒரு கேள்வி கேட்டது வேதாளம். என்ன கேள்வி தெரியுமா? ஜெயக்குமார் என்பவரின் மரணத்திற்கு யார் காரணம் விக்ரமாதித்தா? நீ சொல். சொல்லவில்லை என்றால் உன் தலை சுக்கு நூறாக வெடித்துவிடும் என்று கூறியது. உடனே விக்ரமாதித்தன் சிறிதும் யோசிக்காமல், ஜெயக்குமார் தன் உயிரை மாய்த்து கொண்டதற்கு யாரும் காரணமல்ல, அவரேதான் காரணம். அவசியமில்லாத விஷயங்களை சிந்தித்து நள்ளிரவில் அவர் கடலோரம் நடந்ததால் தானே இந்த விபரங்களை எல்லாம் ஜெயக்குமாருக்கு கேட்க முடிந்தது, அரசருக்கு அந்த விஷயத்தை சொல்ல நேர்ந்தது. இவர் அமைதியாக தனக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களை சிந்திக்காமல் பேசாமல் படுத்திருந்தால் இவை ஒன்றுமே நடந்திருக்காதே. எனவே வேதாளமே அவருடைய மரணத்திற்கு அவர் மட்டும்தான் காரணம் என்று பதில் கூறினாராம். குழந்தைகளே, இது போன்ற சுவாரஸ்யமான, அழகான, அற்புதமான கருத்துகள் கொண்ட கதைகள் அடங்கியதுதான் இந்த விக்ரமாதித்தன் கதைகள் புத்தகம். இதை வாங்கி அனைவரும் வாசிக்க வேண்டும். இனி நாம் பாடப்பகுதியில் கொடுத்துள்ள நயம் பட உரை
என்ற கதையை படிக்கலாம். டீச்சர் வாசித்து கொடுக்கிறேன். பாடப்புத்தகத்தை எல்லோரும் எடுங்கள், கவனியுங்கள். நயம்பட உரை. மன்னர் சேதுராமனின் அவையில் நந்தா என்ற புலவர் இருந்தார். புலவர் நந்தா பேச்சு சாதுரியம் மிக்கவர். அரசவையில் அடிக்கடி நகைச்சுவையாய் பேசி எல்லோரையும் சிரிப்பலையில் ஆழ்த்துவார். அதனால் புலவர் நந்தாவை எல்லோரும் விரும்பினார்கள். அதோடு அவர் பேச்சை கேட்க ஆவலாகவும் இருந்தார்கள். ஒரு சமயம் பரங்கி நாட்டு மன்னர் பாலதேவன் மன்னர் சேதுராமனோடு போர் தொடுப்பதென முடிவு செய்தார். இதனை தமது ஒற்றர்கள் மூலம் அறிந்த மன்னர் சேதுராமன் திடுக்கிட்டார். தன் படைபலம் மிகச்சிறியது, பலதேவனின் படையோ மிகப்பெரியதாயிற்றே. அவர் படைகளை நாம் எப்படி சமாளிப்பது என்று கவலையோடு இருந்தார். மன்னரின் கவலையை புலவர் நந்தா உணர்ந்தார். அரசே, தாங்கள் உத்தரவு கொடுத்தால் நான் சென்று மன்னர் பலதேவனை சமாதானப்படுத்தி விடுவேன். அவரது கோபத்தை தணியச் செய்து சமாதானம் அடையும்படி செய்து விடுவேன் என்றார் புலவர். புலவரே, தங்களால் அது முடியுமா என்று வியப்போடு கேட்டார் மன்னர். முடியும் மன்னா. எனது பேச்சு சாதுரியத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றார் புலவர். அப்படியானால் இன்றே பலதேவனை சந்திக்க ஏற்பாடு செய்கிறேன். நீங்கள் வெற்றியுடன் திரும்பி வாருங்கள் என்றார் மன்னர். புலவரும் உடனே பரங்கி நாட்டிற்கு சென்றார். அவையில் மன்னர் பலதேவனை சந்தித்து வணக்கம் தெரிவித்தார். அரசே, தங்கள் நாட்டிற்கு நான் எதற்காக வந்தேன் என்பதை முதலில் தெரியப்படுத்த ஆவலாக உள்ளேன். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் உள்ள ஓலைச்சுவடி ஒன்று எனக்கு கிடைத்தது. அந்த ஓலைச்சுவடியினை நான் ஆராய்ச்சி செய்தபோது அதில் சொர்க்க பூமி என்று ஓர் இடம் குறிப்பிடப்பட்டிருந்தது. அது வேறு எந்த இடமும் இல்லை, தங்களின் நாடுதான். ஆராய்ச்சியில் நான் அறிந்தது போலவே தங்களின் ஒப்பற்ற கொடைத்தன்மையும் தங்களின் சிறந்த ஆட்சி முறையும் மற்றும் உங்களின் அருமை பெருமைகளையும் என் மன்னர் சேதுராமன் என்னிடம் அடிக்கடி கூறிக்கொண்டே இருப்பார். தங்களை நேரில் வந்து பார்த்தபோது அவர் கூறியதை விடவும் நீங்கள் பல மடங்கு ஒப்பற்றவர் என்பதை அறிந்தேன். தங்கள் நாடான சொர்க்க பூமியின் பெருமையையும் தங்களின் பெருமையையும் உலகம் முழுவதும் அறிய செய்ய வேண்டி கவிதை புனைந்து அதனை நூலாக வெளியிடப் போகிறேன். அந்த நூலை எழுத தங்கள் நாட்டையே தேர்வு செய்துள்ளேன். நான் நூலெழுத அமைதியான இடம் ஒன்று வேண்டும். நூல் எழுதி முடிக்க 6 மாத காலங்களாகும். அதற்கு தங்கள் அனுமதி பெறவே வந்துள்ளேன் என்றார். இதனை கேட்ட மன்னரும் மற்றவர்களும் தங்கள் இருக்கையை விட்டே எழுந்து விட்டார்கள். புலவரே, என்ன சொல்கிறீர்கள்? ஆச்சரியமாக இருக்கிறதே! என் நாடு சொர்க்க பூமியா? என் நாட்டின் பெருமையையும் என் பெருமையையும் கொண்டு நீர் நூல் எழுத நான் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தருகிறேன். 6 மாத காலம் என்ன, எவ்வளவு கால அவகாசம் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். உம்மன்னர் சேதுராமனே இந்த நூலை வெளியிடட்டும். அதற்கான பொறுப்புகளை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த நல்ல செய்தியை இப்போதே உம்மன்னருக்கு தெரியப்படுத்துகிறேன்.
ஒரு வருட காலம் உமக்கு தேவைப்படும் உதவிகளை செய்ய பணியாட்களை நியமிக்கிறேன். நீர் எமது அரண்மனை தோட்டத்திலிருந்தே நூல் எழுதலாம் என்று கூறினார். தான் கூறியபடியே பலதேவனின் போரிடும் எண்ணத்தையே புலவர் மாற்றிவிட்டார். குழந்தைகளே, நயம்பட உரை என்ற இந்த பாடப்பகுதியில் எவ்வளவு சாதுரியமாக பேசி ஒரு போரையே நிறுத்த செய்துள்ளார். இதுபோல சமாதானமான சூழ்நிலை நிலவ நம்முடைய பேச்சும் நடத்தையும் எந்த அளவு துணை புரிகிறது பார்த்தீர்களா? அடுத்ததாக நமது பாடப்பகுதியில் பக்கம் 137 அதில் செயல்பாடுகள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த செயல்பாடுகளை டீச்சர் உங்களுக்காக வாசித்து கொடுக்கிறேன். இதனுடைய பதிலையும் இதன் கூடவே சொல்வேன். நீங்கள் அனைவரும் கேள்வியையும் பதிலையும் உங்கள் நோட்டு புத்தகத்தில் குறித்து வைத்து கொள்ள வேண்டும். இதை தொடர்ந்து வரக்கூடிய உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு சில மொழி செயல்பாடுகளை கூட கூடுதலாக கொடுத்திருக்கிறேன். அனைத்தையும் திரையில் பார்த்து உங்கள் நோட்டு புத்தகத்தில் எழுதி கொள்ள வேண்டும். அருஞ்சொற்பொருள் சாதுரியம் கெட்டிக்காரத்தனம் ஆவல் விருப்பம் ஒற்றர்கள் பிறநாட்டு செய்திகளை இரகசியமாய் அறிந்து வந்து சொல்பவர்கள் உத்தரவு கட்டளை வியப்பு ஆச்சரியம் அவை அரச சபை புனைவது படைப்பது அல்லது உருவாக்குவது நீர் நீங்கள் என்பதன் மரியாதை சொல் நூல் புத்தகம் இறுதி எழுத்து மை என்று முடியும் சொற்கள் இவையெல்லாம் பார்க்கலாமா? கடமை மடமை உடமை எருமை பொறுமை வறுமை சிறுமை வாய்மை கண்மை வெண்மை கருமை. குழந்தைகளே, இவை மட்டுமல்லாது மையில் முடியும் நிறைய சொற்கள் உள்ளன. கூடுதலாக அவை அனைத்தையும் கண்டறிந்து உங்கள் நோட்டு புத்தகத்தில் எழுதி கொள்ளுங்கள். குழந்தைகளே, தமிழ் மொழி பாடத்தை படிக்கும் நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய எழுத்துக்களின் முறைகளும் அவற்றின் குணங்களையும் பற்றி இப்பொழுது பார்க்கலாம். உயிர், அதாவது தமிழின் உயிர், உயிர் எழுத்துக்கள் அ ஆ இ ஈ உ ஊ எ ஏ ஐ ஒ ஓ ஔ ஆகிய 12 எழுத்துக்களையும் உயிர் என்பர். இவை குறில் நெடில் என 2 வகையாக பிரிக்கப்படும். குறில் அ இ உ எ ஓ ஆகிய 5 குறில்களாம். இவற்றை குற்றெழுத்து என்றும் கூறுவர். நெடில் ஆ இ ஊ ஏ ஐ ஓ ஔ ஆகிய 7 நெடில்களாம். இவற்றை நெட்டெழுத்து என்றும் கூறுவர். இங்கே கூறப்பட்ட சில உயிர்கள் ஐ ஔ தன் இயல்பான அளவிலிருந்து குறுகி ஒலிப்பதும் உண்டு. அடுத்து மெய், ஆம் தமிழின் மெய், மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்களை ஒற்று என்றும் புள்ளி என்றும் கூறுவர்.
இக் இங் இச் இங் இட் இன் இத் இந்த் இப் இம் இ இர் இல் யு ழ் ழ் இட் இன் ஆகிய 18 தமிழில் உள்ள மெய் எழுத்துக்களாகும். இவை வல்லினம், மெல்லினம், இடையினம் என மூன்றாக பிரிக்கப்படும். வல்லினம். வல்லினம், வங்கணம், வலி ஆகியன ஒரு ஒரு கிளவிகள். இக், இச், இட், இத், இப், இச் ஆகிய 6 வல்லின மெய்களாம். மெல்லினம். மெல்லினம், மெங்கணம், மெலி ஆகியன ஒரு பொருக்கிளவிகள். இங், இங், இன், இன், இம், இன் ஆகிய 6 மெல்லின மெய்களாம். இடையினம். இடையினம், இடைக்கணம், இடை ஆகியன ஒரு பொருக்கிளவிகள். இ, இர், இல், இவ், ழ், இழ் ஆகிய 6 இடையின மெய்களாம். உயிர்மெய். மெய்யோடு உயிர்கள் சேர்ந்து க, கா, கி, கீ என இவ்வாறு தோன்றும் எழுத்துக்கள் யாவும் உயிர்மெய் என பெயர் பெறும். 18 மெய்களும் 12 உயிர்களும் சேர்ந்து 216 உயிர்மெய்கள் தோன்றுகின்றன. ஆயுதம். ஆயுத எழுத்தினை தனிநிலை என்றும் கூறுவர். ஆயுதமும் தனக்கு இயல்பான மாத்திரையிலிருந்து குறுகி ஒலித்தல் உண்டு. அக் என்பது ஆயுத எழுத்தாகும். மொழி செயல்பாடுகளில் தவிர்க்க முடியாத ஒரு பகுதியாகும் எதிர்ச்சொல் கண்டறிதல் என்பது. நமது தமிழ் பாடத்தின் முதல் பகுதி பாடப்புத்தகத்தின் கடைசி பக்கத்தில் கொடுத்துள்ள சில எதிர் சொற்களை பயன்படுத்தி வாக்கியம் தொடர்கள் அமைக்க சொல்லியிருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதற்கான விடையை தற்போது பார்க்கலாமா? எடுத்துக்காட்டாக நன்மை, அதற்கு எதிர்ச்சொல் தீமை என்பதற்கான உதாரணம் இங்கேயே கொடுத்துள்ளார்கள். நல்லோர் நட்பு நன்மை பயக்கும், தீயோரின் நட்பு தீமை ஏற்படுத்தும். அடுத்து வரக்கூடிய சொற்களின் தொடர்களை கவனியுங்கள். ஒற்றுமை. ஒற்றுமை தேசம் காக்கும். வேற்றுமை. வேற்றுமை தேசத்தை அழிக்கும். பெருமை. நற்கல்வி பெருமை தரும். சிறுமை. கல்லாமை சிறுமை தரும். வறுமை. ஏழைகள் வறுமையில் வாடுவர். வளமை. செல்வந்தர் வளமையில் சிறப்பர். உயர்வு. குணத்தில் வேண்டும் உயர்வு. தாழ்வு. சான்றோரிடம் வேண்டும் தாழ்வு. குழந்தைகளே, இந்த பாடப்பகுதியில் முதலில் கூறிய விக்கிரமாதித்தனும் வேதாளமும் என்ற புத்தகத்தை வாங்கி நீங்கள் கண்டிப்பாக வாசிக்க வேண்டும். வாசிக்கும் பழக்கத்தை மேம்படுத்தவும், உங்கள் சிந்தனையை தூண்டவும், புதிய புதிய படைப்புகள் ஏற்படுத்தவும் இது மாதிரியான கதை வாசிப்பு உங்களுக்கு உறுதுணை புரியும். அப்படியானால் இந்த பகுதியை இத்துடன் நாம் நிறைவு செய்வோமா? அனைவருக்கும் நன்றி.